13 என்ற அந்த மேஜிக் நம்பரை காங்கிரஸ் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அமைந்திருக்கிறது. நிலையில் முக்கியமான தலைவர்கள் அவர்களுடைய வெற்றி தோல்வி என்னவாக இருக்கும், இந்த ஒட்டுமொத்தமாக கட்சிகளுடைய அந்த வெற்றி தோல்வியை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு ஆர்வம் மக்களிடையே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது முக்கிய தலைவர்களாக தற்போதைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர் போட்டியிருக்கக்கூடிய அந்த தொகுதியை அடுத்ததாக காங்கிரசினுடைய முகமாக பார்க்கப்படும் சித்தராமாவை பொறுத்த வரைக்கும் அவரும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. டி கே சிவக்குமார், கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் டி கே சிவக்குமாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவரை விட 80% வாக்குகள் முன்னிலையில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்திருக்கிறது. அந்த வகையில் அவர் முன்னிலை வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக எச் டி குமாரசாமி, மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் எச் டி குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடக்கத்தில் இருந்தது. தற்பொழுது அவர் முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெகதீஷ் செட்டல் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்தவர், அவர் பின்னடைவை சந்திக்கிறார். முக்கிய தலைவர்களாக பார்க்கப்படக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட சிலர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஜெகதீஷ் செட்டல் காங்கிரஸில் இருந்து போட்டியிட்டிருப்பவர், அவர் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே போல தமிழகத்தில் தேசிய கட்சிகளுடைய மேலிட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், பாஜகவின் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சி டி ரவியை பொறுத்த வரைக்கும் 86 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவில் இருக்கிறார். ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் அப்படின்றது அந்த தொகுதியில் போறதை நம்மளால பார்க்க முடியுது. தினேஷ் குண்டராவை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அவர் போட்டியிட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிலைகளில் இருக்கக்கூடிய வாரிசுகளாக பார்க்கப்படக்கூடிய பலர் இந்த தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலவரம் என்று நாம் பார்த்தோம் என்றால் விஜயேந்திர இடையூரப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னிலையில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போல் மல்லிகார்ஜுன கார்கேவனுடைய மகன் பிரியங் கார்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போல் ஹெச் டி குமாரசாமியினுடைய மகன் நிக்கல் குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னடைவை சந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அமைந்திருக்கிறது. இது இல்லாமல் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவின் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்று பார்த்தால், அதில் முக்கியமாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வந்த் நாராயணன் பொறுத்த வரைக்கும் அவர் முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அசோகா, தற்போதைய வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார் கர்நாடகாவில், அவருடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். டி கே சிவகுமார் 80% வாக்குகள் பெற்று முன்னிலை வைக்கிறார் என்று சொன்னோம் இல்லையா, அதில் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடியவராகத்தான் அசோகா இருக்கிறார். இவர்தான் ஒருவேளை ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தால் ஆபரேஷன் கமலா என்பதை தொடங்கி கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான முடிவுகளை எடுப்போம் என்ற ஒரு முக்கிய கருத்தை சொன்னவர். ஒரு முக்கியமான காரியகர்த்தாவாக இருக்கக்கூடிய அவர் தற்பொழுது பின்னடைவை அரும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதே போன்று அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களுடைய அந்த முன்னிலை பின்னடைவு விவரங்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன், நன்றி அபிநய். அங்க இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள், பிரபல வேட்பாளர்களின் தற்போதைய முன்னிலை நிலவரங்களை வழங்கியமைக்கு. தொடர்ந்து கர்நாடக களத்தில் இருந்து பெங்களூருவில் இருந்து நமது செய்தியாளர் நந்தா இணைகிறார். அங்கு காங்கிரஸ் கட்சியினர் தங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். வெற்றி முகத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் நந்தா, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அங்க தொண்டர்களின் மனநிலை என்னவா இருக்கு? காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் மிகுந்த உற்சாகம் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக டெல்லி மட்டுமின்றி தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களில் கொண்டாட்டங்கள் களை கட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது வெற்றி கொண்டாட்டங்கள் கர்நாடக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் களை கட்டியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் டி கே சிவகுமார், சித்தராமையா உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி அலுவலகம் உற்சாக நடனத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ಸರ್, ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರ ತೊರೆಯಲಿದೆ, ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಬರಲಿದೆ, 40% ಸರ್ಕಾರ ಮುನ್ನಿಲೆ ನಿಲವರ சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல காங்கிரஸ் வந்து இருக்கிறது, இது இடி இந்தியாக்கு வர சந்தோஷம் அமைச்சுன்னு இருக்கு. இனிமேல காங்கிரஸ் எல்லாம் இடி இந்தியா வரும். தொண்டர்களுடைய உற்சாகத்தை நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக முன்னிலை நிலவரம் என்பது இப்போது ஆட்சி அமைத்து விட்ட ஒரு உற்சாகத்தை காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சாலை முழுவதும் காங்கிரசார் உற்சாக கடலில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தம்பி தமிழரசன், நந்த
இருந்தார். பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சியினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். கன்னடத்தின் வாயிலாகவும் தமிழில் வாயிலாகவும் காங்கிரஸ் தொண்டர்களின் கருத்துக்களை உங்கள் மூலமாகவும் கண்டறிந்தோம். கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தா. தொடர்ந்து அண்மை தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அவருடைய இல்லத்தில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஒரு மணி அளவில் ஆலோசனை நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சி தற்போது முன்னிலை வெற்றி முகத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஒரு மணியளவில் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய தலைவர்களுடன் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். 4:30 மணியளவில் கர்நாடக காங்கிரஸ் அலுவலகத்திற்கு கார்கே உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் வருகை தர உள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்க செய்தியாளர் அபிநயா இணைப்பில் இருக்கிறார். அபிநயா, விவரம். தம்பி தமிழரசன், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அந்த மேஜிக் நம்பரை காங்கிரஸ் தாண்டிவிட்ட காரணத்தினால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை எடுக்க வேண்டும்? தற்போதைக்கு இருக்கக்கூடியவர்கள், முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பெங்களூருக்கு வர வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு மணிக்கு இந்த முக்கிய ஆலோசனை என்பது நடத்தப்படுகிறது. குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்றம் அமையலாம் என்று கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டதை தாண்டி தற்பொழுது அந்த பெரும்பான்மை எண்ணிக்கையை காங்கிரஸ் அடைந்திருக்கிறது. ஆனால் இன்னமும் பல இடங்களில் நெக் டு நெக்காக அந்த வித்தியாசம் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை காத்துக் கொள்வதற்கான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. அதனால்தான் உடனடியாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்படுவதற்கான திட்டமிடல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மாலை 4:30 மணி அளவில் அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முக்கிய தலைவர்களுடைய அந்த ஆலோசனை என்பதும் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. குதிரை பேரம் போன்ற அந்த விவகாரங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஆட்சியை முழுமையாக அமைப்பதற்கான அந்த எல்லா விதமான நடவடிக்கைகளையும் உடனடியாக தொடங்குவதற்கான ஒரு முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டிருப்பதை இது காட்டுகிறது. தம்பி தமிழரசு, அபிநயா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மைக்கான அந்த எண்ணிக்கையை முன்னிலை நிலவரப்படி கடந்திருக்கிறது. 115 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சி 74 இடங்களிலும், மதச்சார்பற்ற ஜனதாதளம் 27 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். தகவல்களை திரையிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திரு மாணிக்கம் தாகூர், திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் 2 கேள்வியை முன் வச்சிருந்தார். இவ்வளவு வெற்றி பெற்ற நிலையிலும் ஏன் ஹெலிகாப்டர் அனுப்பி காங்கிரஸ் வேட்பாளர்களை, முன்னிலை பெற்ற அந்த வேட்பாளர்களை கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு இன்னொரு கேள்வியும் அவர் முன் வச்சிருந்தாரு. இந்த கிரெடிட் ஏன் ராகுல் காந்தி கொடுக்காம கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையை எழுப்பியிருக்கிறார். உங்க பதில். முதல் கேள்வி, இரண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். திரு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் அவர் காங்கிரஸ் தலைவர் கிடையாது. இப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய முகமாக இருந்து காங்கிரஸ் கட்சியை வலுப்பெறுவதற்காக பாரத் ஜோடோ யாத்திரா நடத்தி கர்நாடகத்திலே செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பிரச்சார அடியை துவக்கி வைத்தவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். ஏறக்குறைய 23 நாட்கள் என்று நினைக்கிறேன், 23 நாட்கள் ஏறக்குறைய 800 கிலோமீட்டர் நடந்து 46 சட்டமன்ற தொகுதிகள் வழியாக அந்த யாத்திரா சென்றது. காங்கிரஸ் கட்சி அது வெற்றி முகத்தை, வெற்றியான ஒரு பிரச்சாரத்தை அந்த பிரச்சாரமாக பாரத் ஜோடோ யாத்திரை அமைந்தது. அதற்கு பின்னாலே தொடர்ந்து மாநில தலைவர்கள் திரு சித்தராமையா அவர்களாக இருக்கட்டும், திரு டி கே சிவகுமாராக இருக்கட்டும், மற்றும் மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அந்த பணியை ஆற்றி வருகிறார்கள். திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்திலே தொடர்ந்து பங்கேற்றார். இந்த 5 கேரண்டிகள் அறிவிக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் திரு ராகுல் காந்தியோ அல்லது திருமதி பிரியங்கா காந்தியோ அல்லது திரு கார்கே அவர்களோ வந்து இந்த கேரண்டிகளை அறிவித்தார்கள் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. எங்களை பொறுத்த மட்டிலே திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் எங்களுடைய முகம். அவரை பொறுத்து, எங்களை பொறுத்த மட்டிலே தோல்வி பெறும் பொழுது அனைவரும் ராகுல் காந்தியின் மேல் போடுகின்ற பழியை, வெற்றி பெறும்போது ராகுல் காந்தி அவர்கள் அனைத்து தலைவர்களுக்கும் கொடுப்பதுதான் அவருடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே கர்நாடகத்தில் வெற்றி பெறுகிறோம், இது அனைவருடைய வெற்றியாக பார்க்கிறோம், இது ஒரு டீம் எஃபர்ட்டாக பார்க்கிறோம். இரண்டாவது, முதலிலே சொன்ன முதல் கேள்விக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஹெலிகாப்டர், ஏன் உடனடியாக ஹெலிகாப்டர் தம்பி கட்டாயிப்பிச்சு?
முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த தகவலையும் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஒரு இடம் கூடுதலாக தற்போது முன்னிலையில் பெற்றிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக 116 அதிகரித்திருக்கிறது. பாஜக 74, மஜத மதச்சார் ஜனதாதளம் 27 இடங்கள். முன்னிலை நிலவரத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை